மந்தாங்கனி ஹஸ்ரா. இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். இவங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்க தம்லுக்ன்ற சிட்டிக்குள்ள இருக்க ஹூக்லான்ற ஒரு குக் கிராமத்தில் தான் இவங்க பிறந்தாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். இவங்களுக்கு சரியான ஒரு எஜுகேஷனும் இல்லை. இவங்களோட 12 வயசில் இவங்களுக்கு கல்யாணமும் ஆகிடுது. அதுவும் ஒரு 60 வயசான ஒருத்தரோட. கல்யாணம் ஆகி 2 to 3 இயர்ஸில் அவரும் இறந்துடுறாங்க. இவங்க ஒரு விடவாயிடுறாங்க. இவங்க விடவான கொஞ்ச நாளில் தான் நம்மளுடைய இந்தியாலையும் நிறைய இடத்துல போராட்டங்கள் அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த டைமில் தான் காந்தி மேலே இருந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்னால இவங்களும் நிறைய போராட்டத்தில் ஈடுபட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவங்க வந்து குவிட் இந்தியா மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபென்ட் எடுக்கிறாங்க. இதனாலேயே அவங்க இடத்துல இருக்கிற நிறைய பேர் இவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா காந்தி பூரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது பெங்காலியில் ஓல்டு லேடி காந்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. 1932லையும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அதனால் ஜெயிலுக்கும் போகிறாங்க. 6 மாதம் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1933லையும் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் தான் இவங்க வந்து உற்று நோக்கப்பட்டாங்க. என்னென்னா இந்த போராட்டத்தை இவங்க தான் வந்து தலைமை தாங்கி நடத்துனாங்க. அங்கே தடை பண்ணப்பட்ட இடத்தெல்லாம் தாண்டி வந்து கவர்னர் மாளிகையை பார்த்து கோ பேக்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து கோபமடைஞ்ச அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களையும் ரொம்பவே தாக்கியிருக்காங்க. ஆனாலும் டயர்டாகாமல் தொடர்ந்து எல்லா போராட்டத்தையும் ஈடுபடுறாங்க. பிரிட்டிஷ் ஆக்கியபை பண்ணியிருக்க எல்லா இடத்தையும் நம்ம முற்றுகையிடணும் அப்படின்னு ஒவ்வொரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ தான் ஹஸ்ரா தன்னுடைய 73வது வயசில் அதாவது 1942ல் இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டோடைய போராட்டத்தில் கிட்டத்தட்ட 6000 உமன்ஸை கூட்டிகிட்டு ஒரு போராட்டத்துக்கு போகிறாங்க. அது என்ன போராட்டம்னா தம்லுக் போலீஸ் ஸ்டேஷனை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த இடத்துல போராட்டத்தில் போகும்போது போகிற வழியிலேயே அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கையிலே ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து போராட்டத்தை நடத்திட்டே போகிறாங்க. இன்னொரு கையிலையும் திரும்பவும் சுடப்படுறாங்க. இப்படி சுடப்பட்டதுக்கப்புறமும் அவங்க வந்து என்னுடைய மக்களை வந்து சுடாதீங்க, அவங்கள வந்து அடிக்காதீங்க இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ளாகை எடுத்துகிட்டு அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கும்போதே அவங்களுடைய நெற்றியில் சுட்டுடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களால முடியாமல் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே அந்த இடத்துல வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்கிறாங்க. ஹஸ்ரா இறந்து கொஞ்ச நாள்லேயே நாட்டுக்கு சுதந்திரமும் கிடச்சிருது. சுதந்திரம் கிடச்சி கொஞ்ச நாளில் இவங்களுடைய நினைவாக நிறைய ஸ்கூல்ஸ்க்கும் ஸ்ட்ரீட்ஸ்க்கும் இவங்களுடைய பேரும் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்ரா இறந்த அதே இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சு தான் கொல்கத்தாலே ஃபர்ஸ்ட் உமன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமும் குவிட் இந்தியா மூமெண்ட்டோட 60th anniversaryல இவங்களுடைய போஸ்ட் ஸ்டாம்பும் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பேசணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத லேடி காந்தியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நான் இல்லை டேனி வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் லின்சி சைனிங் ஆஃப். வந்தே மாதிரம்.